ஃபார்ம் டூப்ளேசி கொடுத்த தொடக்கத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்சிபி எங்கேயோ போக போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது எங்களோட கோட்டடா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க, மேட்சை கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சிஎஸ்கே அணியும் மோதின ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஐபிஎல் தொடர முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கே வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சேப்பாக்கம் மைதானத்துல வின் பண்ணி பல வருடங்கள் ஆகுது. இன்னைக்காச்சும் கம்பேக் கொடுத்து சிஎஸ்கே அணியை சேப்பாக்கம் மைதானத்துல வீழ்த்துவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. உனக்கு ஆரம்பத்திலேயே வெற்றிடா அப்படின்ற மாதிரி ஆர்சிபி கேப்டனான ஃபாப் டுப்ளேசி டாஸ்மின் பண்ணாரு, பேட்டிங் சூஸ் பண்ணாரு. அதற்கு தகுந்த அப்படியே தொடக்கங்க. ஃபாப் டுப்ளேசி பத்தி சொல்லவே தேவையில்லை, மனுஷன் தரமான தொடக்கத்தை கொடுத்தாரு. கூடவே விராட் கோலி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஃபாப் டுப்ளேசி ஏகப்பட்ட போட்டிகளை விளையாடி இருக்காரு சிஎஸ்கே அணிக்காக. சோ பிட்ச் கண்டிஷன் பத்தி தெரிஞ்சு அவரோட அனுபவத்தை வெளிப்படுத்தினாரு. ஆர்சிபிக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. மிட் ஆஃப்ல பவுண்டரியா அடிச்சிட்டு இருந்தாரு ஃபாப் டுப்ளேசி, பட் என்ட்ரி கொடுத்தாரு முஸ்தபிசூர், டக்கு டக்குனு சிஎஸ்கே முடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் கேப்டன் ஃபாப் டுப்ளேசி விக்கெட் எடுத்தாரு. ஃபாப் டுப்ளேசி ஒரு தளவுக்கு மொத்தமா 23 பந்துகள்ல 35 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல மொத்தமா 8 பவுண்டரிகள் விளாசி இருந்தாரு. அடுத்து வந்த ரஜத் பட்டிதர் 3 பந்துகள்ல டக் அவுட் ஆக அங்கேயும் சம்பவம் பண்ணது முஸ்தபிசூர் தான். கிளென் மேக்ஸ்வெல் என்ட்ரி கொடுத்தாரு, அதிரடி ஆட்டக்காரர், இந்திய மண்ணில் சிறப்பா ஆடுவாரு. சேப்பாக்கம் மைதானத்துல புயல் பறக்குமா அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்கல. தீபச்சகர் போட்ட முதல் பந்திலே விக்கெட்டை பறி கொடுத்தாரு கிளென் மேக்ஸ்வெல். சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பத்தின உங்களோட கருத்துக்களை